ஒரு காலகட்டத்துல ஒரு ராஜா ஒரு ஊரை நல்லா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படி இருக்கும் பொழுது நம்மளோட ஊர்ல ஒரு திருடன் இருக்கான் அப்படின்னு அவருக்கு தெரிய வருது. இந்த திருடனை கூட்டிட்டு வந்து விசாரிக்கிறப்போ அவன் சூழ்நிலையாலதான் தப்பு பண்ண, இனிமே தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறான். சரி, இந்த ராஜாவும் அவனை ஒத்துக்கிட்டு தன்னுடைய அரண்மனையில ஒரு குட்டி வேலை போட்டு தர்றாரு. கிட்டத்தட்ட 3 நாளா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். 3வது நாள் அவனை கூப்பிட்டு, இனி உனக்கு அரண்மனையில இடம் கிடையாது, நீ வெளியில போ அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த திருடன் கேக்குறான், நான் தான் அரண்மனையில இருந்து எதுவும் திருடவே இல்லையே, என்னையே இப்படி சொல்றீங்க அப்படின்னு. அப்ப அந்த ராஜா சொல்றாரு, நீ இங்க வேலைக்கு வந்து 3 நாள் ஆச்சு, ஆனா உன் இடையில சொருகி இருக்கிற கத்திய நீ இறக்கி கீழே வைக்கல. எப்போ அந்த கத்திய நீ உன் இடையில இருந்து எடுக்காம இருக்கியோ அப்பவே உன்னுடைய திருட்டு குணம் இன்னும் மாறல அப்படிங்கறத நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நீ அதை என்னைக்கு களைஞ்சிட்டு வரையோ அப்ப திருப்பி அரண்மனைப்பா அப்படின்னு சொல்லி வெளியே துரத்திடுறாரு. யார் ஒருத்தங்க தனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதும் தன்னுடைய தீய குணங்களை மாத்திக்காம இருக்காங்களோ அவங்களால தன்னுடைய வாழ்க்கையில முன்னேறவே முடியாது.